ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பிடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்ஏ கவுன்சிலிங் சொன்னமோ நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் காலையில் 8 மணிக்கு நம்ம என்ன போடுறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎன்ஏயில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நாளையோட நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டேட் வந்து ரவுண்ட் 1 பசங்களுக்கு முடியுது. அப்போ நிறையா பேர் இன்னமும் என்ன பண்ணலன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சீட் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது. ஒன்று, நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற பசங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணுற பசங்க டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா, அதாவது அட்மிட்டட் அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா உங்கள் சீட்டு வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாததுக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் நான் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்காமல் இருக்கேன் சார். இது வாங்காமல் எப்படி சார் போகிறது அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வாங்கலாட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் என்ன பண்ணலாம், காலேஜ் போன பின்னாடி கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு ரீசனாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா 10th 12th, சரியா, டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி முக்கியமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ ஃபீஸை கட்டி ரிப்போர்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ராக்கிங்க்கு வேறு ஏதாவது ஃபார்ம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்போ அதை ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஒரு நாள் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த டைம் கூட நீங்கள் இந்த எந்தெந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலையோ அதை அந்த டைம் கூட போய் நம்மளாம் கொடுத்துக்கலாம். ஆனால் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த சீட் வந்து அடுத்த ரவுண்ட் போயிடும். ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அதை நான் ஒத்துல வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.